குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில் கட்டுப்பாடுகளின் அவசியம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே கட்டுப்பாடு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டிசிப்ளின், நார்ம்ஸு, சட்டம், போலீஸ் அப்படின்னா நமக்கு பிடிக்காது. இதெல்லாம் இருக்கிறது அவசியமே இல்லை அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணும். ஆனால் இதெல்லாம் இல்லை அப்படின்னா சமுதாயத்தின் சமன்பாடு சீர்குலைஞ்சிரும். அப்பா கண்டிப்பாக இல்லாத அப்பாவும் அம்மாவும் நல்ல எதிர்காலத்தை குழந்தைகளுக்காக உருவாக்குவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அல்லது கடந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்பு ஒன்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அமெரிக்காவில் எல்லோஸ்டோன் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிற ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் இருந்த ஏதோ ஒரு மாற்றம் அடைஞ்சதில் அந்த காடு கொஞ்சம் கொஞ்சமாக பாலைவனமாக மாறிட்டு வருது. காடு அழிஞ்சிட்டே வருது, மரங்கள் குறையுது, மரங்கள் குறைஞ்சவுடனே பறவைகள் போயிடுது, ஆறுகள் வந்து தன்னுடைய பாதைகளை மாற்றி அந்த காட்டினுடைய சமன்பாட்டையே சீர்குலைச்சு காடு கிட்டத்தட்ட அழியக்கூடிய சூழலுக்கு வந்துடுது. அந்த நேரத்தில் இயற்கை ஆர்வலர்கள் வந்து ஆராய்ச்சி செய்கிறாங்க, ஏன் இந்த காடு அழிஞ்சு போச்சு, அழிய போகுது அல்லது அழிஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லி. அப்புறம் காட்டில் போய் ஸ்டடி பண்ணி பார்க்கும் பொழுது அந்த காட்டில் வந்து ஓநாய் அப்படிங்கிற அந்த இனம், அந்த விலங்கு மட்டும் அந்த காட்டிலேருந்து மறைஞ்சிடுச்சு. மனிதர்கள் கொன்னுட்டாங்களா இல்லை என்ன ஆச்சுன்னே தெரில. ஓநாய் மட்டும் இல்லை, இந்த ஓநாய் மட்டும் இல்லாததுனால காடு அழியுமா, அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, ஓநாயினாலே யாருக்குமே பிடிக்காது, ஏன்னா அது எது நகர்ந்தாலும் அதை அடித்து வேட்டையாடி சாப்பிட்றோம். ஸோ ஓநாய் அப்படின்னா ஒரு கொலைகார விலங்கு, கொலைகார மிருகம் அப்படின்னு தான். எல்லாருக்குமே யாருக்குமே அந்த ஓநாயை பிடிக்காது, சிறு நரிகளுக்கு கூட ஓநாயை பிடிக்காது. அப்படிப்பட்ட எதிர்மறையான ஒரு தோற்றத்தை அல்லது ஒரு உருவகத்தை கொண்ட அந்த ஓனாய் இல்லாதது தான் அந்த காட்டுடைய அழிவுக்கு காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னா, அந்த காட்டில் சிறிய வகை மான் இருந்தது, பெரிய வகை மான் அதுவும் இருந்தது, அதுக்கப்புறம் முயல்கள் இருந்தது, எலி இருந்தது, நிறைய மரங்கள் இருந்தது, ஆறு இருந்தது. ஆற்றின் கரையில் புல்வெளி அடர்த்தியாக இருந்ததுனால அந்த மண்ணரிப்பு தடுக்கப்பட்டு ஆறு தன்னுடைய பாதையில் ஒழுங்காக போயிட்டு இருந்தது. ஆற்றினுடைய கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்ததுனால ஆற்றினுடைய ஆழகம் அதிகமாக இருந்து நீர்வாழ் பாலூட்டிகள், பெரிய பெரிய மீன்கள் இதெல்லாம் கூட சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டு இருந்தது. இந்த ஓனாயின்ற ஒன்று அழிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, பெரிய வகை மான்களுக்கு எதிரியே இல்லை, எதிர்ப்பே இல்லை. அதனால் அது வந்து இஷ்டத்துக்கு அசால்ட்டாக அராஜகம் பண்ணி காட்டில் இருக்கக்கூடிய புற்கள், பெரிய மரமாக வளரக்கூடிய செடிகளை சின்ன செடியாக இருக்கும்போதே சாப்பிட்றது. அப்புறம் எப்படி புது மரம் வளரும்? ஆற்றங்கரைக்கு வர்றது, நிதானமாக தண்ணி குடிக்கிறது, ஆற்றங்கரையில் இருக்கிற புற்களை மேய்கிறது, இப்படி பண்ணதுனால அந்த ஆற்றினுடைய கரையில் புல் இல்லாததுனால கரை உடஞ்சி ஆறு அகலமாயிடுச்சு. ஆழமான தண்ணி இல்லாததுனால பெரிய மீன்களும் ஆற்றிலே வாழக்கூடிய பீவர்னு சொல்லக்கூடிய பாலூட்டியும் அழிஞ்சிடுது, அங்கே இருக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த மரங்கள் புதுசாக முளைக்காததுனால பழைய மரங்கள் வயசாகி புயல்னாலேயோ காற்றுனாலேயோ கீழே விழுகுது, புதுசாக மரமே முளைக்கல, எல்லாமே இந்த பெரிய மான் சாப்பிட்டுடுது. மரம் இல்லைன்னொடனே பறவைகள் வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் வேறு ஊருக்கு போயிடுதுங்க. அடுத்ததாக என்னென்னா, இந்த காட்டினுள்ள நிலத்தினுடைய விவசாயி யாருன்னா எலியும் முயலும் தான். அதுதான் வந்து வலை அமைச்சு கீழே இருக்கிற மண்ணை மேலே கொண்டு வந்து காற்றுப்போ அந்த காற்றோட்டத்தை ஏற்படுத்தி மண்ணை வளமாக வச்சுருக்கும். இந்த சிறுநரிகளுக்கு எதிரி இல்லை, ஓனாய் வந்து சிறுநரிகளுக்கும் எதிரி. ஓனாய் இல்லைன்னா இந்த சிறுநரிகளுக்கு அடக்கிறதுக்கு யாருமே இல்லை, அது இஷ்டத்துக்கு ஜாலியாக பெருகி அதுவும் என்ன செய்யுது, முயலையும் சின்ன சின்ன எலியையும் சாப்பிட்டுடுது. அதனால் மண்ணின் வளமும் குறைந்து விட்டது, இதனால தான் காடு அழியுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நடந்தது தான் சுவாரஸ்யம். அப்புறம் என்ன செய்கிறாங்க, வேறொரு காட்டிலேருந்து ஒரு சிறிய குழுவாக இருக்கக்கூடிய ஆண் ஓனாய்களையும் பெண் ஓனாய்களையும் சேர்த்து திரும்பி இந்த காட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுறாங்க. 15 வருஷத்தில் அந்த காடு தன்னுடைய புது பொலிவை வந்து அடையுது. எப்படி அடையுதுன்னா, இந்த ஓனாய் கூட்டம் வேட்டையாடுவதற்காக பெரிய மான்களை துரத்தின உடனே இந்த பெரிய மான்களினுடைய நடை முறையில் மாற்றம் வருது. அது அசால்ட்டாலாம் இருக்கிறது இல்லை, நீர்நிலைகளில் வந்து தங்குறது இல்லை, அதனால் அதை சுற்றி புற்கள் வளர ஆரம்பிச்சுது, மரங்கள் வளர ஆரம்பிச்சுது. இது பெருமளவில் வந்து பெரிய மான்களை வேட்டையாடி அதனுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்தின உடனே வெஜிடேஷன்ஸ் சொல்லக்கூடிய தாவரங்கள் மரங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்குது. அப்புறம் இந்த ஓனாய் கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, சிறு நரிகளையும்
வேட்டையாடுது. அதில் என்ன ஆகுதுன்னா முயல்களும் எலிகளும் ஆபத்து இல்லாமல் பல்கி பெருகி திரும்பி விவசாயம் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இந்த பெரிய மான்கள் வளரக்கூடிய பருவத்திலேயே மரங்களை சாப்பிடாததுனால புதுசாக மரம் வளருது, பறவைகள் வருது, புற்கள் வளர்ந்து ஆற்றினுடைய கரைகளை கட்டுக்கோப்புகளில் கொண்டு வருது. திரும்பி ஆற்றில் வாழக்கூடிய ஆழமான பகுதியில் வாழக்கூடிய பீவர்னு சொல்லக்கூடிய பாலூட்டிகள் வருது, பெரிய மீன்கள் வருது, நரி வருது, அதுக்கப்புறம் கரடிகளும் வருது. ஏன்னா நிறைய பெரிஸ்ன்னு சொல்லக்கூடிய மரங்கள் சின்ன புதர்கள்லாம் வளர ஆரம்பிச்சுன்னா அதை சாப்பிட்றதுக்காக கரடியும் வருது. காடு மீண்டும் கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. எல்லோ ஸ்டோன் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிற அந்த காட்டில் நடந்த உண்மையான சம்பவம் இது. நான் அப்படியே யோசித்து பார்க்குறேன், என்னுடைய தந்தையாரும் தாயாரும் சின்ன வயசுலேருந்து கண்டிப்பாக இல்லாமல் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா நாங்கள் ஒரு நல்ல குடிமகனாகவும் வெற்றியாளர்களாகவும் வளர்ந்திருக்க முடியாது. ஆசிரியர் கட்டுப்பாடனும் கண்டிப்புடனும் நடந்துக்காமல் இருந்திருந்தார்னா நிச்சயமாக நாம் தேறியிருக்க மாட்டோம். நம்மக்கிட்டே நம்ம பேப்பரை கொடுத்து ஆன்சர் பேப்பரை கொடுத்து நீ ஏன் உனக்கு மார்க் போட்டுக்கப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபெயிலாக போட்டுக்குவோம், எக்ஸாமுக்கு படிப்போமா என்ன? அதே மாதிரி காவல்துறைன்னு ஒன்று இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இதெல்லாம் கற்பனைக்கு மீறி பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? வெற்றிக்கு எந்த அளவுக்கு சுய முன்னேற்ற சிந்தனைகளும் உழைப்பும் யோசனைகளும் தேவைப்படுகிறதோ, பாசிட்டிவான விஷயங்கள், அந்த அளவுக்கு கட்டுப்பாடும் நிச்சயம் வேண்டும். சுய கட்டுப்பாடும் வேண்டும், சமூக கட்டுப்பாடும் நிச்சயம் வேண்டும். அது எப்படின்னா ஒரு புது கார் வாங்கிட்டு நல்ல ஆக்சலரேட்டர், பவர்ஃபுல் இன்ஜின், கியரை குயிக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு கிளச் எல்லாம் இருக்குது, ஆனால் பிரேக் மட்டும் இல்லைன்னா அந்த கார் நம்பி நம்ம பயணம் செய்வோமா? அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு கட்டுப்பாடுகள் அவசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால் உங்கள் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் கட்டுப்பாடுகளுக்கு நீங்கள் வணக்கம் சொல்லணும், மதிப்போட அன்போட சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு செயல்படுத்தணும். சட்டம் சொல்லக்கூடிய விஷயங்கள், சமுதாய கட்டுப்பாடுகளையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதன்படி நடக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களையும் ஒழுக்க விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணணும். இது செஞ்சிட்டா நமக்கு ஏன் கவலை வரப்போகுது? வெற்றிகரமாக இருக்கலாம் ஐயா. வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.